الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين يبيتون لربهم سجدا وقياما، والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போதோ எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவரையே பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு உங்களில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் அடியார்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், விரைய வேண்டும் என்பதற்காக மறுமையுடைய வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல விடயங்களை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செய்வதற்கு அல்லாஹுடைய சாத்தியம், அல்லாஹுடைய அருள் ஒரு அடியானுக்கு தேவைப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்துடைய பல நோன்புகளை நோற்று அந்த மாதத்தின் இறுதி கட்டத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதங்களில் சிறந்த மாதம் நம்மை அடைந்து அந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த நாட்களாக அடையாளப்படுத்திய கடைசி 10 தினங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்வில் 9 வருட காலங்கள் ஃபர்தான ரமலானுடைய நோன்புகளை நோக்கியிருக்கிறார்கள். அந்த 9 பரலான ரமலானுடைய நோன்புகளை நோக்கின்ற சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ரமலானுடைய அந்த மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட, ஏனைய மாதங்களை விட, ஏனைய நாட்களை விட ரமலானுடைய காலத்தை மிகவும் பிரயோசனமாக, அந்த காலத்தை வீணாக்கிவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களில் செய்யாத வணக்க வழிபாடுகளை ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலம் வந்துவிட்டால் கடைசி 10 தினங்களை பள்ளி வாயிலிலே
செலவு செய்யக்கூடியவர்களாக கணிக்கக்கூடியவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த 9 பரவான ரமலானுடைய நோன்புகளில் ஒரு வருடம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட பிரயாணம் செய்த காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு வருடம் ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் இஃத்திகாஃபுடைய அமலில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் அந்த 10 நாட்களையும் கபா செய்து விடுபட்ட அந்த 10 தினங்களையும் அடுத்த வருட ரமலானில் மொத்தமாக 20 நாட்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃத்திகாஃபிலே இருந்தார்கள் என்று அருமை சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே ரமலானுடைய கடைசி தினம் நாம் இருக்கக்கூடிய பகல் நேரங்களாக இருக்கலாம் அல்லது இரவு நேரங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்துமே புனிதமானவை, இவைகள் அனைத்துமே கண்ணியமானவை, இவைகள் அனைத்துமே மகத்தானவை. அதனால்தான் அந்த தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களை கழித்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கிற போது சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி 10 தினங்களை அடைந்தால் முழு நேரத்தையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் எங்களுடைய முன்னோர்கள் அவுலியாக்கள் சாலிஹீன்கள் வாழ்ந்த காலத்தில் காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் இருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது. குர்ஆன் பேசக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது. அதை எங்களுடைய முன்னோர்கள் ஹல்வத் என்று சொல்வார்கள். ஹல்வத் என்பது ஒரு மனிதன் தனிமையில் இருந்து இரவு நேரத்தில் அவர் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து அல்லாஹுக்கு முன்னால் கண்ணீர் வைப்பது. அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் அறுக்குடைகளை நினைத்து அல்லாஹுக்கு தனிமையில் இருந்து நன்றி செலுத்துவது. இதை எங்களுடைய முன்னோர்கள் விடுபடாமல் செய்து வந்திருக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கிற போது உலகத்தில் வாழ்கிற போது நாம் அனுபவிக்கக்கூடிய அருள்கொடைகள் மாத்திரம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து அவன் மரணிக்கக்கூடிய அந்த மரண தருவாயை மரணித்ததன் பின்பு ஒரு அடியான் கபரிலே அடக்கம் செய்யப்படுவதை அல்லாஹு தஆலா அருள் என்று பேசுகிறான். இரண்டு விடயங்களை நாம் நினைக்கலாம், காசு பணம், வீடு வாசல்கள், வாகனங்கள், ஆரோக்கியம், அறிவு ஆற்றல்கள், இவைகளை நாங்கள் ஒரு பாக்கியமாக கருதுகிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மனிதன் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை பேசுகிறான், தானிய வகைகளை பேசுகிறான், பல வகைகளை பேசுகிறான், அவன் அருந்துகின்ற தண்ணீரை பற்றி பேசுகிறான். கனிமான சகோதரர்களே, இதைகளை பேசிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், சும்மா அமாசஹு ஃபஅக்பரா, அறுக்கடைகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில், பாக்கியங்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அல்லாஹ் இரண்டு பாக்கியங்களை, இரண்டு விடயங்களை நாம் பயப்படுகின்ற அஞ்சுகின்ற இரண்டு விடயங்களை அல்லாஹ் பாக்கியம் என்று பேசுகிறான். அதில் முதலாவது கண்ணியமானவர்களே, மரணம். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் மரணத்தை வெறுக்கின்றான், மரணத்தை அஞ்சுகின்றான், மரணம் வந்துவிடக் கூடாது, 100 வருடங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்கள் அவர்கள் மரணிப்பது, அவர்களுக்கு மரணம் ஏற்படுவது, அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்குவது
அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பு ரஹ்மத் என்று சொன்னார்கள். ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த உலகத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் பிட்னாக்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய ஈமானை இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அவர் செய்கின்ற நல்ல அமல்களை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். அந்த மனிதன் அந்த கிருஷ்ணாவுடைய காலத்தில் வாழ்ந்து கிருஷ்ணாவில் மாற்றி ஈமானையும் அமல்களையும் இழந்து விடுவதை விட அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மரணம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்று ரஹ்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாக்கியங்கள், நிஅமத்துக்கள், அருட்கொடைகளை பற்றி பேசுகின்ற நேரத்தில் மரணத்தை பாக்கியம் என்று சொல்கிறார். மரணத்தை உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அருள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவது கண்ணியமானவர்களே, சாஹுபரா, உலகத்தில் ஒரு மனிதன் மூத்தானினா அந்த மனிதனுடைய ஜனாசாவை நல்ல கபூரில் அடக்கம் செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை மௌத்தாக்குவதும் நான் தான். அந்த மனிதர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்காக, அவர்கள் அடங்கப்படுவதற்காக கபூரிலே அவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது. ஒரு மனிதர் உலகத்தில் வீடு இல்லாமல் வாழலாம், வாகனம் இல்லாமல் வாழலாம். அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் அவன் மரணித்தால் அவனை மண்ணில் தான் நாங்கள் அடக்கம் செய்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். பறவைகள், மிருகங்கள் இறந்தாலும் அவைகளை மண்ணிலே நாங்கள் புதைக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே நீ மரணித்ததன் பின்பு உனது ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி இந்த பூமியில் ஒரு இடம் கிடைக்கிறது, கபரில் ஒரு துண்டு எனக்கு கிடைக்கிறது. இது என்னுடைய ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, எமக்கு ஏற்படுகின்ற மரணமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மரணத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் பூமியில் நிலத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு இடம் கிடைக்கிறதா, அதுவும் அல்லாஹ்வுடைய அருள். என்ன காரணம் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்த சில அநியாயக்காரர்களை அல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்யப்படுகின்ற நேரத்தில் பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே, நாங்கள் பூமிக்கு வகையை அறிவிக்கின்றோம், பூமி பேசும் என்று சொல்கிறானே, பூமி விழுங்கும் என்று சொல்கிறானே, பூமி அசையும் என்று சொல்கிறானே, பூமியின் மூலம் மனிதனுக்கு அழிவு வரும் என்று சொல்கிறானே. அதே போன்று பல பேர்கள் மரணித்தார்கள். மரணித்த நேரத்தில் அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்கின்ற போது, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் வாழ்ந்து எழுப்பதை போன்று அந்த பூமி அவர்களை கட்டி விடுகிறது, தள்ளி விடுகிறது. பல தடவைகள் கபூர்களை தோண்டி முயற்சித்தார்கள், ஆனால் பூமி அவர்களுடைய ஜனாசாவை கபூல் செய்யவில்லை. அவர்களை கடலிலே வீசிவிட்டு வந்த வரலாறும் இருக்கிறது. காட்டிலே மிருகங்களுக்கு இரையாக உணவாக போட்டுவிட்டு வந்த வரலாறும் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணிப்பதும் அருள், மரணித்ததற்கு பின்னால் கபூரில் அடக்கம் செய்யப்படுவதற்கு உனக்கு நான் இடத்தை தருகிறேன். அந்த பூமி உன்னை கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய அனுமதி வேண்டும், என்னுடைய ரஹ்மத் வேண்டும் என்று மரணத்தையும் கபூலையும் அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறான் என்றால், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பாக்கியங்களை அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கல்வத்துடைய அமல் எங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்த அமல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி முகர்ரபீன்கள் சஹஜதுடைய நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல தமது வாழ்வில் விடுபடாத ஒரு அமலாக செய்து வந்தார்கள். அந்த நேரத்தில் செய்த பாவங்களை நினைத்து அழுவதை போன்று அல்லாஹ் தன் மீது செய்திருக்கின்ற அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து நினைத்து அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். இந்த அளவு
சாட்சியங்களையும் அறுக்குடைகளையும் உலகத்தில் வாழ்கிற போதும் மரணத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் எனக்காக வைத்திருக்கிறான் என்றால் இந்த ரப்புக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நினைத்து அணுவார்கள். இதைத்தான் கல்வத் என்று சொல்வார்கள். நினைவானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் நாம் உலகத்தில் அமல்களை செய்து ரமலானுடைய மாதத்துடைய நோன்புகளை நோக்கி தராவிக்குரிய தொழுகைகளை தொழுது ரிக்கர்களை தலவாசுக்களை செய்து குர்ஆன் திலாவத்துக்களை செய்து நாம் எல்லோரும் திருப்தி கண்டு கொண்டிருக்கிறோம், திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்தை மாத்திரம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இனிமான சகோதரிகளை, அமல்களை வைத்து திருப்தி அடைந்த ஒரு மனிதன், எனது அமல்களால் மாத்திரம் சுவர்க்கம் போகலாம் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து மூத்தாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் போக முடியாது. கண்ணியமானவர்களே, அதிகமான நன்மைகளை நாங்கள் செய்திருப்போம். சில நேரத்தில் நாம் சாதாரணமாக கருதக்கூடிய ஒரு சின்ன பாவம் எங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அந்த பாவம் நாங்கள் 40-50 வருட காலங்களாக செய்த நன்மைகளை அழித்து விடலாம். அதனால் எங்களுடைய முன்னோர்கள் அமல் செய்வதை விட அதிகமாக செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி, அவருடைய பேர் ஒரு வித்தியாசமான பேர், நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், கிர்கிரா என்று சொல்லக்கூடியவர். சில ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் அவருடைய பேரை கூட சொல்ல மாட்டார்கள், ஏன் அவருடைய முடிவு கொஞ்சம் மோசமாக மாறிவிட்டது. சஹாபியாக இருந்தவர் கிர்கிரா என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணங்கள் செல்கிற போது, போர்களுக்காக செல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொதிகளை பொருட்களை தூக்கக்கூடிய ஒரு சஹாபியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா பிரயாணங்களிலும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொதிகளை சுமந்து கொண்டு போவார்கள், நபியுடைய நெருக்கத்தை பெற்றவர், தன்னுடைய பாதுகாப்பான பொருட்களை சுமப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த சஹாபி கிர்கிரா. இவர் ஹைபருடைய யுத்தத்தில் இவர் மரணித்திருக்கிறார். ஜனாசாக்களை பார்வையிடுகிற போது சஹாபாக்கள் ஒவ்வொரு ஜனாசாக்களையும் பார்த்து இவர் சஹாதத்தை அடைந்திருக்கிறார், வீர மரணத்தை அடைந்திருக்கிறார், இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று அங்கிருந்த ஜனாசாக்களை பார்த்து சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த கிர்கிரா என்று சொல்லக்கூடிய சஹாபியை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி, நபியுடைய சுமைகளை சுமக்கக்கூடிய சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சஹாபி, நிச்சயமாக இவர் சுவர்க்கவாதி என்று சஹாபாக்கள் சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஃபின்னார், இன்னஹு ஃபின்னார், இல்லை, எனக்கு பணிவிடை செய்த இந்த கிர்கிரா எனக்கு உதவி செய்தவர் என்றாலும் இவருடைய முடிவு மோசமாக மாறிவிட்டது, முடிவு ஒரு பாவமாக மாறிவிட்டது. பல வருட காலங்கள் நன்மை செய்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்தவர், மரணித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் ஒரு நரகவாதி. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இனிமான சகோதரர்கள், இந்த சஹாபாக்கள் அந்த சஹாபியுடைய தொதியை, அவருடைய ஆடைகளை, அவருடைய பொருட்களை வைத்திருக்கக்கூடிய அவருடைய பொதியை சஹாபாக்கள் ஆராய்ந்து பார்க்கிறார்கள், தேடி பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் போர்க்களத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் விட்டுவிட்டு போகக்கூடிய பொருட்கள், அதை கனிமத் என்று நாங்கள் சொல்வோம். அந்த கனிமத் போர் முடிந்ததன் பின்பு
பொதுவாக அது பங்கு வைக்கப்பட வேண்டும். அதை யாரும் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடாது. எடுத்தவர்கள் அதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலோ அந்த போர் தளபதியிடத்திலோ ஒப்படைக்க வேண்டும். ஆனால் இந்த சஹாபி இரவிலே தூங்குகிற போது போக்கி தூங்குவதற்காக வேண்டி ஒரு போர்வையை எடுத்து விடுகிறார். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், போர் களத்தில் கிடைத்த ஒரு போர்வை இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு பங்கு, அதை அந்த சஹாபி எடுத்து விடுகிறார். எடுத்தால் அதை அணியவில்லை, அதை போட்டு தூங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அன்றுதான் எடுத்தார், அன்று தகிதாக்கப்பட்டு விட்டார். அதுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமு பின்னார் ஃபீ குர்தத்தின் வல்லஹா, அவர் திருடிய அந்த போர்வையின் காரணத்தினால் அவர் நரகம் சென்று விட்டார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அமல்களுடைய முடிவை நாங்கள் பயப்பட வேண்டும். சில பேர்கள் பாவங்களை செய்து 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 அவர்கள் நரகத்தின் விளிம்பை அடைந்து விடுவார்கள். ஆனால் நல்ல முடிவை உலகத்தில் அவர்கள் கேட்ட காரணத்தினால், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால், கல்வத்தில் இருந்து அழுத காரணத்தினால், அவர்கள் தௌபா செய்த காரணத்தினால் எங்களுடைய முடிவு நல்லதாக மாற வேண்டும் என்று இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடிய காரணத்தினால் பாவங்கள் செய்தவர்கள் கடைசி கட்டத்தில் அல்லது கடைசி நாளில் ஒரு நன்மையை செய்து சுவர்க்கமும் சென்றிருக்கிறார்கள். சொன்னார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி விபச்சாரத்தை தொழிலாக செய்த பெண்மணி, அந்த பெண்மணி பாதையிலே வந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாய் சாகத்திலே கதறிக் கொண்டிருக்கிறது, அங்கும் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறார் அந்த பெண்மணி? கிணற்றில் தண்ணீர் அல்லுவதற்கு வாடி கூட கிடையாது, கிணற்றிலே இறங்கி தான் அணிந்திருக்கக்கூடிய கால் உரை, அந்த கால் உரையில் தண்ணீரை எடுத்து கஷ்டப்பட்டு ஏறி வந்து அந்த நாய்க்கு ஒரு விட தண்ணீர் கொடுத்தால், பல வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்மணி நாயின் மீது செய்த அன்பின் காரணத்தினால், ரஹ்மத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நல்ல முடிவை கொடுத்தான் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மணியமானவர்களே, அமல்களை வைத்து மாத்திரம் நாங்கள் திருப்தி அறிந்து விடக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் அவர்கள் செய்கின்ற அமல்களை மாத்திரம் முன்னிறுத்தி சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் நீங்கள் செய்கின்ற அமல்களை வைத்து சுவர்க்கம் செல்ல முடியாதா என்று கேட்ட போது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் தான். அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத் அன்பு இல்லை என்றால் என்னாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பனூ இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் 500 வருடங்கள் தொழுது நோன்பு குறித்து ஜகாத் கொடுத்து நன்மைகளை செய்த ஒரு மனிதன் 500 வருடங்கள் அமல் செய்து அவர் மரணித்து விடுகிறார். இந்த நேரத்தில் மறுமையில் அல்லாஹு தஆலா அவரை பார்த்து சொல்கிறார், மனிதனே, நீ எனது ரஹ்மத்தின் மூலம், நான் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பின் மூலம் நீ சுவர்க்கம் சென்று விடு என்று சொன்ன போது அந்த மனிதர் உலகத்தில் அமல் செய்தது வெறுமனே அமலின் மூலம் மாத்திரம் சுவர்க்கம் செல்லலாம் என்ற நோக்கத்தில் அவர் அமல் செய்தவர். அதனால் அல்லாஹ்விடத்தில் அவர் சொல்வார், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தினுக்கு தேவையில்லை, நான் 500 வருடங்கள் அமல் செய்திருக்கிறேன், 500 வருடங்கள் சொல்திருக்கிறேன், 500 வருடங்கள் நோன்பு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய அமல்களை வைத்து எனக்கு நீ சுவர்க்கத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் சொல்கிற போது அல்லாஹு தஆலா உடனடியாக நன்மைகளை நிறுத்துகின்ற மலக்குமார்களை அழைத்து சொல்கிறான். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மைகள் நிறுக்கின்ற மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், மாணவர்களே, நீங்கள் இவருடைய 500 வருடம் செய்த நன்மைகளை நிறுத்தி பாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய 500 வருட அமல்களையும் மலக்குமார்கள் நிறுப்பார்கள்,
நிறுத்தலுக்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், இவர் என்ன அமல் செய்திருக்கிறார் 500 வருடங்களாக? இவருடைய 500 வருடங்களுடைய அமல்களுக்கு இவர் எதை தகுதியானவராக கருதுகிறார், இதற்கு எது தகுதி, எதை கொடுக்கலாம், எந்த சுவர்க்கத்தை கொடுக்கலாம், எந்த பாக்கியத்தை கொடுக்கலாம்? மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர் செய்த 500 வருடங்களுடைய அமல்களும் லா துஆஹிது நிஅமத்தல் பஸர், இவர் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் உலகத்தை பார்க்கறதுக்கு இருட்டா வெளிச்சமா கருப்பா வெள்ளையா என்று உலகத்தை பார்த்தாரே, அவருடைய தாயை பார்த்தாரே, தகப்பனை பார்த்தாரே, மனைவியை பார்த்தாரே, பிள்ளைகளை பார்த்தாரே, உலகத்துடைய இன்பங்களை பார்த்தாரே, இவர் உலகத்தில் வாழ்றதுக்கு பார்வையை கொடுத்திருந்தார், 2 கண்களை கொடுத்திருந்தார். இவர் செய்த 500 வருடங்களுடைய அமல்கள் அவருக்கு உலகத்தில் வழங்கப்பட்ட பார்வை என்ற நியமத்துக்கு கூட இவருடைய 500 வருடங்களுடைய அமல்கள் ஈடாக மாட்டார் என்று மலக்குமாரன் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார்கள். பெருமையை எங்களுடைய அமல்களினால் அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாத சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்பிரத்தும் அவருடைய கபூலியத்தும் எங்களை சேர வேண்டும். உலகத்தில் 500 வருடம் அமல் செய்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ செய்த 500 வருடங்களுடைய அமல் காது கை உடம்புடைய சக்தி ஆரோக்கியத்துக்கு அல்ல, நீ உலகத்தை பார்த்தா 2 கண்களால அந்த 2 கண்களுடைய நெம்மத்துக்கு கூட நீ செய்த 500 வருடங்களுடைய அமல் ஈடாக மாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே எங்களுடைய முன்னோர்கள் இதனால் தான் இரவு முழுக்க அமல் செய்வார்கள், பாவங்களில் அல்ல, வீணான விடயங்களில் அல்ல, இரவை சுவர்க்கத்தை அடைவதற்கான ஒரு வலிமத்தாக பயன்படுத்தினார்கள். ஏன், அல்லாஹு தஆலா எப்போதும் பகலை விட இரவை விரும்புகிறார், பகலில் செய்யப்படுகின்ற அமல்களை விட இரவுடைய அமலை விரும்புகிறார். அதனால் தான் ஒரு நாளைக்கு நாங்கள் பரலான தொழுகைகள், கடமையாக்கப்பட்ட தொழுகைகள், 5 தொழுகைகளை நாங்கள் தொழுகிறோம். இந்த 5 தொழுகைகளில் 3 தொழுகைகளை அல்லாஹ் இரவில் தான் வைத்திருக்கிறான். மகரிப் இரவுடைய ஆரம்பம், சுபா இரவுடைய கடைசி, அதுக்கு இடைப்பட்ட நேரத்தை இசாவை கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, இவ்வளவு காலம் நாங்கள் தொழுதிருக்கிறோம் இந்த பரலான தொழுகையில், 3 தொழுகையை அல்லாஹ் இரவில் தான் வைத்திருக்கிறான். இரவை இறைவன் விரும்புகிறான். இரவு நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள், நான் கொடுப்பேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், பாவத்தை மன்னிப்பேன் என்று இரவில் தான் அல்லாஹ் சொல்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே 3 பிரயாணங்களை செய்திருக்கிறார்கள், நீண்ட பிரயாணங்கள். அதில் ஒரு பிரயாணம் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனார்கள், இஸ்ரா எனப்படுகின்ற பிரயாணம். இந்த பிரயாணத்தை கூட அல்லாஹ் சொல்கிறான், இந்த இரவு பிரயாணத்தை நாங்கள் இரவு நேரத்தில் தான் நடாத்தினோம். இரவு நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுக்கு சென்றார்கள். 2வது பிரயாணம், இஸ்ராவில் இருந்து வானங்களை கடந்து சென்று பரவான தொழுகைகளை அல்லாஹ்விடத்திலே அந்த கடமைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற வரலாற்று அற்புதம் மிஅராஜ் எனப்படுகின்ற பிரயாணம். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தான் செய்தார்கள். 3வது வரலாற்றிலே முக்கியமான பிரயாணம் ஹிஜ்ரத். 15 நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகத்தோடு செய்த அந்த பிரயாணத்தின் ஆரம்பம் இரவு நேரம் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் எங்களுடைய முன்னோர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அவர்களுடைய இரவு நேரத்தில் அவர்கள் செய்கின்ற வணக்கங்களை அல்லாஹ் பேசுகிறான். ரமதானுடைய காலத்தில் விசேஷமாகவும், ஏறிய காலங்களில் குறிப்பாகவும், பொதுவாகவும் எங்களுடைய முன்னோர்கள் இரவு நேரத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாரத்தை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள்.
என்ன காரணம்? அதே சின்ன வார்த்தை ஆழமான அர்த்தங்களை கொண்டு ஒரு வார்த்தை, ஆழமான அர்த்தங்கள். மூன்று அர்த்தங்கள். ஒன்று, நீண்ட நேரங்கள் இரவு நேரத்திலே கியாமுல்லைலில் தராவீஹில் இது போன்ற இராத் தொழுகைகளில் ஈடுபட வேண்டும், நீண்ட நேரம் நிற்க வேண்டும். அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள். ஒரு பாரத்தை தூக்கக்கூடியவர், ஒரு பாரமான வேலை செய்யக்கூடியவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார், தாரத்தை விரித்து கட்டிக் கொள்கிறார். அமல் செய்வதற்காக, இரவை அயாத்தாக்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரத்தை இருத்தி கட்டினார்கள். இரண்டாவது கண்ணியமானவர்களே, இரண்டாவது காரணம், அவுரத்தை மறைப்பதற்காக கட்டாயம் ஒருவர் தாரம் அணிய வேண்டும், அவுரத்தை மறைக்க வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாரத்தை இறுக்கமாக கட்டவில்லை என்றால், சாதாரணமாக வலமையை போன்று கட்டிவிட்டால் அடிக்கடி அந்த சாரம் லூஸ் ஆகும் போது, கலரும் போது அடிக்கடி கட்ட வேண்டும், கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடைசி 10 தினங்களில் எனது நேரம் இபாதத்தில் மாத்திரம் கழிய வேண்டும், எஸ்ஸிகாத்தில் மாத்திரம் கழிய வேண்டும், விக்ரில் மாத்திரம் கழிய வேண்டும், இரவு தொழுகையில் மாத்திரம் கழிய வேண்டும் என்பதற்காக சாரத்தை கட்டுகின்ற நேரத்தை கூட நான் இந்த இரவுடைய நேரங்களில் எடுக்க மாட்டேன். நல்லொரு விடயம், வீணான விடயம் அல்ல. பாலையோரங்களில் விளையாடுவதோ அல்லது வீணாக கழிப்பதோ அல்ல. அவுரத்தை மறைப்பதென்பது பொதுவான் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம். அவுரத்தை மறைக்கின்ற கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயத்துக்கு கூட எனது நேரத்தை நான் செலவழித்து விடக் கூடாது, அதனால் இறுக்கமாக கட்டிக் கொண்டார்கள். நல்ல விடயங்களில் கூட, இபாதத் அல்லாத நல்ல விடயங்களில் கூட, வணக்கம் அல்லாத நல்ல விடயங்களில் கூட, விக்ர் அல்லாத நல்ல விடயங்களில் கூட, அனுமதிக்கப்பட்ட விடயங்களில் கூட எனது நேரம் வீணாகிவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாரத்தை இறுக்கமாக கட்டினார்கள். மூன்றாவது, அந்த நாட்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயில்களிலே தான் அவர்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள். வீட்டுக்கு அவர்கள் போக மாட்டார்கள். சவ்வாலுடைய அந்த பிறையை காண்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக 10 நாட்கள் பள்ளியிலே இருந்திருக்கிறார்கள். மனைவிமார்களை நெருங்க மாட்டார்கள் என்ற அர்த்தத்தையும் அந்த வார்த்தை உள்ளடக்கியிருக்கிறது. எனவே ரமலானுடைய கடைசி 10 தினங்களிலே நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம், ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். சில போது எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற கடைசி ரமலானாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் 9 ரமலானுடைய மாதங்களை தான் சந்தித்தார்கள். நாம் 50 சந்தித்திருக்கிறோம், 40 சந்தித்திருக்கிறோம், 30 சந்தித்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அடிக்கடி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தருகிறான். சில போது இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பமாக இருக்கலாம். இந்த வெள்ளிக்கிழமை எனது வாழ்க்கையின் கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். இந்த எண்ணத்தோடு கண்ணியமான சகோதரர்களே, பகல் நேரங்களில் நோன்பு நோக்கிருப்பதை போன்று இரவு நேரங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நேரமாக பரவான தொழுகைகளிலே 5 தொழுகைகளில் 3 தொழுகையை அல்லாஹ் இரவிலே வைத்திருக்கிறான். இரவுடைய இருளின் வணக்கத்தை இறைவன் விரும்புகின்றான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சுவர்க்கம் செல்வதற்கான ஒரு கதவை உங்களுக்கு நான் சொல்லித் தரவா, ஒரு வழியை நான் காட்டித்தரவா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நடு இரவில் இருந்து ஒரு மனிதன் சொல்ல வேண்டும். ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல, ஏனைய நாட்களில் சஹாபாக்கள் காணும் கலீலம் இல்லை மாறியாகும். சஹாபாக்களுடைய அல்வத்தை குர்ஆன் பேசுகிறது. இரவு நேரங்களில் குறைவாக அவர்கள் தூங்கி தப்பிடுவோம், தொழுகையிலே ஈடுபடுவார்கள். தொழுது 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 அந்த தொழுகையை வைத்து அவர்கள் திருப்தி காணாமல் இஸ்திகார் செய்து அந்த வணக்கத்தை முடிப்பார்கள். கனிமானவர்களே, எங்களுடைய அமல்களுடைய முடிவு இஸ்திகாராக இருக்க வேண்டும். ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரிலே இருந்து கடைசி முடிவு நல்லதாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமான இஸ்திகாரிலே ஈடுபடுவார்கள். செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், முடிவுகள் நல்லதாக மாற வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்களை பற்றி பேசுகிற போது 2 இடங்களிலே சொல்கிறான், சுவர்க்கவாதிகள் இரவிலே இன்று வணங்குவார்கள், தொழுகையிலே அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள்,
திக்ர் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், ஓதுவதை கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சுவர்க்கவாதிகள் கேட்கின்ற துஆக்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். என்ன கேட்பார்கள்? ஒருடத்திலே ரப்பனஸ்ரி அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா, பாவம் செய்தவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இரவு முழுக்க உள்ளே சொல்கிறவர்கள் என்னிடத்திலே அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாக்க வேண்டும், எனது முடிவு நல்லதாக மாற வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கவாதிகளுடைய அடையாளம் நின்ற நிலைமையிலும் உட்கார்ந்த நிலைமையிலும் தனிமையிலும் அவர்கள் அமர்ந்து கல்வத்திலே அமர்ந்து இருட்டிலே அமர்ந்து செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் சொல்லி அழுது சிறு பார்த்து கொண்டே இருப்பார்கள். கடைசியாக அவர்கள் அந்த தொழுகையை முடிக்கின்ற போது அவர்கள் துஆ செய்வார்கள், எங்களுடைய பாவங்களை மன்னித்து நல்லவர்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, நல்லடியார்களோடு நாங்கள் மௌத்தாக வேண்டும், நல்ல மௌத்து எங்களுக்கு வர வேண்டும் என்று கடைசி முடிவு நல்லதாக மாற வேண்டும் என்று என்னிடத்திலே துஆ செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே பேசிவிட்டு, கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்த மூன்று நபிமார்கள் நபிமார்கள் வகைப்படுத்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூது கொடுக்கப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு பிரபல்யமான நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் நான் மௌத்தாக கூடிய அந்த நாள் அமல்களுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், எனது வாழ்க்கையின் முடிவும் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த மூணு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கடைசி நல்ல முடிவை கேட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த நாளில் தீர்மானிக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் எனது முடிவாக இருக்கும் என்று பயந்து நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்திலே கடைசி முடிவை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் செய்வார்கள், அமல்களுக்கு பின்னால் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். தொழுகைக்கு பின்னால் தொழுகை மிக சிறந்த வணக்கம், தொழுகைக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மூன்று தடவைகள் அல்லாஹ்விடத்திலே குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ரமலானுடைய காலத்தில் மிக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சதகத்துல் ஃபித்ராவை கொடுத்தார்களே, இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அமலுடைய முடிவு நல்லதாக மாற வேண்டும். அமலுடைய முடிவு நல்லதாக மாறினால் வாழ்க்கை நலவாக மாறும். சூரா முஸ்தம்மிரின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தஹஜ்ஜு சொல்ல வேண்டும், இரவிலே சொல்ல வேண்டும், கியாமுல்லைல் சொல்ல வேண்டும். அந்த வசனத்துடைய கடைசி அல்லாஹ் எப்படி முடிக்கிறான், தஹஜ்ஜு சொல்லக்கூடியவர்களை, இரா வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களே, இரவெல்லாம் அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், நீ நல்ல செஞ்சாலும் பரவாயில்லை, நன்மையுடைய கடைசியில திருப்தி அடையாம நீங்க எட்டு பார்த்து நீ கொண்டு போங்க. கனிமான சகோதரர்கள், அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே மூன்று விடயங்களை கேட்டு மரணித்தார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத் எனக்கு வேண்டும், ரமலானிலே நாங்கள் கேட்கின்றோம், உன்னுடைய மக்ஃபிரத் எனக்கு வேண்டும், யா அல்லாஹ் வர்ஹம்னி, நபி அவர்கள் கேட்கிறார்கள், உனது ரஹ்மத் எனக்கு வேண்டும், என்னுடைய முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும், எனக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்த நபிமார்களோடு நான் சேர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசி முடிவை கேட்டால் கடைசியாக அவர்கள் உலகத்தில் முடிந்த வார்த்தை நல்லவர்களோடு என்று சேர்த்து விடுவாயாக, நல்ல மரணத்தை தருவாயாக என்று கேட்டுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி கால கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். கடைசி 10 தினங்களை முழுமையாக எங்களுடைய முன்னோர்கள் நல்லபடியே சௌபாவில் இஸ்திக்ஃபாரில் கியாமுல்லைலிலே செலவழித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நாம் இந்த ரமலானுடைய கடைசி 10 தினங்களுடைய இரவையாவது ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக, அதற்கு முடியாவிட்டால் ஒற்றை படை தினங்களையாவது கியாமுல்லைலுடைய தொழுகையில் ஈடுபட்டு, சௌபா துஆவில் ஈடுபட்டு, குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டு, அந்த லைலத்துல் கத்ருடைய தினத்தை இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சம் ஒற்றை சிலங்களை கூட நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த அடிப்படை இறுதியாக தெரியுமான சகோதரர்களே, ரமலானுடைய அமல் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட அமல்கள் ஜகாத்துடைய அமல், அதே போன்று அல்லாஹ் கடமையாக்கிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் ஹஜ். உடம்பிலே சக்தி உள்ளவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், அது உடம்பால் செய்ய வேண்டிய வணக்கம்.
சக்தி உள்ளவர்கள் தொழுகிறார்கள், அது உடன்பால் செய்ய வேண்டிய வணக்கம். வசதி உள்ளவர்கள் ஜகாத் கொடுக்கிறார்கள், அது காசின் மூலம் மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்கம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு காசை தந்திருப்பான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருப்பான், சக்தியை தந்திருப்பான். இந்த இரண்டு நியமத்துக்களுக்காக, ஆரோக்கியம் என்ற நியமத், மனம் என்ற நியமத்தை இந்த உலகத்தில் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் என் மீது அருள் செய்திருக்கிறான் என்ற அந்த அடிப்படையில் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் மிக குறைவானவர்கள் செய்ய வேண்டிய செய்து கொண்டிருக்கின்ற முக்கியமான ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். எனவே நாங்கள் தாமதித்து விடக்கூடாது. அடுத்த வருடம் போகலாம், 5 வருடங்களுக்கு பின்னால் போகலாம், முதுமை அடைந்ததன் பின்னால் போகலாம், திருமணம் செய்ததன் பின்னால் போகலாம் என்று நாங்கள் யோசித்து விடக்கூடாது. வசதி இருந்தால் எப்படி வசதி உள்ளவர்கள் ஜகாத் கொடுப்பது கடமையோ அதே போன்று தேவைகள் போக காசு நீங்க இருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜு செய்வது கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. உள்ளநாயன் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் எஞ்சியிருக்கக்கூடிய இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் அவனுக்கு பொருத்தமாக கழித்து நாம் செய்கின்ற நல்ல அமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்பிரத்தையும் பெற்று அதன் மூலமாக அவனுடைய ரிஸ்வானை பெற்று உயர்ந்த சொர்க்கத்தை அடைகின்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் இறைவன் அல்லாஹ் சேர்த்தருவானாக. யாவது எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரு எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாரை இந்த உலகத்தில் ஈமான் ஒரு வாழ்ந்து ஈமானுக்காக மரணித்து இந்த உலகத்தில் ஈமானை வெற்றி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்று அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. தந்தையான ரமலானுடைய மாதத்தில் யார் யாரெல்லாம் சமுதாயிகளாக மாறியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ என்ன சொல்றது அலா என்ற சொர்க்கத்தையும், யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் பிரித்த நோன்பின் பரக்கத்தினால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும், யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ கடனாளிகளுடைய கடன் சுமையை நீ போக்கி வைப்பாயாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வாஹிதுல் அஹத் அல்ஃபர்துஸ் ஸமத் الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله الجبار وأشكره على نعمه الجزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العزة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار. فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على خلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العزيز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر. والله يعلم ما تصنعون.